வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்ப 2014, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பல்சர்னாலே அதுக்கு வந்து ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த 220Fக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் பட்டாளமே அந்த ஃபேன் பேஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட மாடல் வந்து டிஸ்கன்டினியூ ஆக போகுதுன்னு சில நாளாக வந்து நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் 220Fன்ற மாடல் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ ஆகுமா ஆகாதா அதை பற்றி வந்து பேச போகிறோம். ஸோ லாஸ்ட்டு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் பல்சர் 220Fன்ற மாடல் பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ ஆக போகிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் அதில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த பைக் வந்து டிஸ்கண்டினியூ ஆகுமா ஆகாதான்றதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பைக் எடுத்தாலே இந்த பைக்குக்கு ஏகப்பட்ட கிரேஸ் வந்துருக்குது. ஸோ யங்ஸ்டர் மதியிலே பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு வந்து வேறு லெவல், ஒரு எப்படி சொல்லணும்னா வேறு லெவலில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குது. ஸோ செம்ம அட்ராக்டிவான ஒரு பைக்னே சொல்லலாம். இந்த ப்ரைஸுக்கு ஒரு செமிஃபைட் பைக் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அதுவும் 220cc வந்து ஒரு பைக் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து பஜாஜால் மட்டும் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து தர முடியும். ஸோ லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் லுக்னே சொல்லலாம். ஸோ டபுள் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்து வேறு லெவலில் வந்து இந்த 220cc வந்து பஜாஜ் வந்து ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வெறும் லுக் வைஸ் இல்லாமல் பவர் வைஸ்லேயும் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு வந்து இந்த பைக்கு பவரை வந்து இந்த 200cc வந்து அடிச்சுக்க எந்த பைக்குமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு எவ்வளோ பைக் வேணாலும் வந்துருக்கலாம் இந்த 200cc வந்து. ஸோ பட் இந்த பைக் வந்து அப்போ வந்த புதுசில் வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருந்ததுனே சொல்லலாம். ஸோ இதோட கிரேஸ் வந்து இன்றைக்கி வரைக்குமே குறையல. ஸோ அன்றைக்கி வந்ததுலேருந்து இன்றைக்கி வந்த வரைக்குமே எந்த ஒரு கிரேஸுமே இந்த பைக் மேலே வந்து குறையாமல் தான் இருக்குது. ஸோ இந்த பைக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அப்டேட் வந்து பஜாஜ் சைடில் வந்து எதுவுமே தந்தது கிடையாது. ஸோ டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா அதே சேம் டிசைன் தான் இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் வைஸ் அப்புறம் கலர் அப்டேட் மட்டும் தான் இந்த பைக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து ரொம்பவே அதிகம். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே அந்த கிரேஸ் வந்து இந்த பைக் மேலே வந்து குறைஞ்சதே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட பைக் வந்து டிஸ்கண்டினியூ ஆகுமா ஆகாதான்றது வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா F250 அப்புறம் N250 ரெண்டு பைக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐக்கிட்டு கொடுக்குற மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பஜாஜ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் யூனிட் பல்சர் 220Fஓட லாஸ்ட் யூனிட் வந்து நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோன்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் யூனிட்னும் போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் பஜாஜ் பல்சர் 220Fன்ற மாடல் வந்து கடைசி யூனிட் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா சொல்ல முடியல. ஸோ பல்சர் 220Fன்ற மாடலை வந்து பஜாஜ் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணுறாங்க. ஸோ கேட்கவே ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன தான் வந்து அவங்க F250 கொடுத்தாலும் இதில் இருக்க அந்த டிசைன் வந்து அவங்களால வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னு எனக்கு வந்து தெரில. ஸோ நிறைய பேருக்கு வந்து RC வந்து அந்த டிசைன் வந்து இதாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 220Fலையும் பார்த்திங்கன்னா ஒரு டிசப்பாயிண்ட்டான விஷயம் வந்து பஜாஜ் வந்து KTM மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ பஜாஜை வந்து ஒரு செம்ம டிசப்பாயிண்ட்டை வந்து இந்த பல்சர் ஃபேன்ஸுக்கு வந்து தராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரேயருக்கு வந்து இந்த பைக் மேலே வந்து செம்ம க்ரஷ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பைக்கை வந்து அவங்க ட்ரீம் பைக்காகவே வச்சுருக்காங்க. ஸோ இந்த பைக்கை வந்து வாங்கணுன்றவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த லாஸ்ட் யூனிட்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. 2021 மேலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து உங்களுக்கு கிடைக்குமான்றது வந்து ரொம்பவே கஷ்டம்தான். ஸோ இருக்கிற லாஸ்ட் யூனிட்டில் நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. இனிமேட்டு பார்த்தீங்கன்னா F250 தான் வரும். நமக்கு வந்து 220Fன்ற மாடல் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சொல்கிறதுக்கே ரொம்ப சேடாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. KTM பண்ண அதே இதை தான் வந்து பஜாஜும் பண்ணுறாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு பைக்கு வந்து அப்டேட் வந்து தேவைப்பட்டு தான் ஆகுது. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டே தான் இருக்கணும். எப்படி ஒரு RC வந்து லுக் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, நிறைய பேருக்கு வந்து செம்ம டிசப்பாயின்டாக இருந்தது. ஸோ வந்த அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து பார்த்து பழகிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த 220 நம்ம வந்து மறந்துட்டு இப்போ வரப்போகிற F250 வந்து இது பண்ணிக்கணும். மறக்கிறது வந்து லேஸ் கிடையாது. ஸோ அப்படி ஒரு டிசைன், வெறும் டிசைன் மட்டும் இல்லைங்க, அதில் இருக்க பவரும் பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து தரமான ஒரு பவர் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வரக்கூடிய 250 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து NS-க்கு மேலே RS-க்கு கீழேன்ற மாதிரி வந்து பேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து தெரில. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஷோரூமுக்கு வந்தப்புறம் அது வந்து டீட்டெயிலாக வந்து பேசலாம் அதை பற்றி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த பைக்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் வந்து ரொம்பவே பிடிக்கும். என்ன தான் திரிசா இல்லைனா நயன்தாரானாலும் திரிசா வந்து மறக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ
கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து 220F எடுக்குன்னா கண்டிப்பாக இந்த லாஸ்ட் யூனிட்டை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பைக் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அவங்க வந்து லாஸ்ட் யூனிட் ப்ரொடக்ஷன் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.